ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்வுட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நடிகர் விஷால் படங்கள் பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களையும், அதை தொடர்ந்து அவர் படங்கள் எந்தெந்த நடிகர்கள் கூட ரிலீஸ் ஆகி ஹிட் ஆணிச்சா ஃப்ளாப் ஆணிச்சான்னு ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தயாரிப்பாளர் குடும்பத்தில் பிறந்த விஷால் சின்ன வயசுலேயே ஜாடிக்கேத்த மோடிங்கிற படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தார். பிறகு படிப்பு முடித்த விஷால் அர்ஜுன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணார். லேட்டராக செல்லமை படம் மூலியமாக நடிகர் அவதாரம் எடுத்து நடிகர் சங்கம் வரைக்கும் வந்துட்டார். ஆர்கே நகர் அரசியல், அதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். சரி, நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோவும் முதல் படமான செல்லமே 9 டிசம்பர் 2005 சூர்யாவோட 6 ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருந்த நேரம் அது. இருந்தாலும் சண்டைக்கோழி மேல லிங்க சாமிக்கும் விஷாலுக்கும் வந்த நம்பிக்கை கைவிடலன்னே சொல்லலாம். 6 படம் ஒரு சைடு ஹிட் அடிச்சாலும் சண்டைக்கோழி 200 நாள் ஓடி விஷாலுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாவே அமைஞ்சிருச்சு. ஆனா இந்த பிளாக் பஸ்டர் மூவி லிங்குசாமி தலை அஜித்துக்கு தான் எழுதியிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து விஷாலோட சிவப்பதிகாரம் தான். 26 நவம்பர் 2006 ரிலீஸ் ஆன இந்த படத்தை இயக்கியது கரு பழனியப்பன். ஆமாங்க, பிரபல பேச்சாளர் மற்றும் ஜி தமிழ் தமிழா தமிழா நிகழ்ச்சி நெறியாளர் தான். விஷால் மற்றும் கரு பழனியப்பனோட கூட்டணியில உருவான இந்த படத்துக்கு போட்டியா மாதவன் நடிப்புல சுந்தர்சி இயக்கத்துல உருவான 2 படம் 2 நாள் முன்னாடியே ரிலீஸ் ஆனிச்சு. ஆனா 2 நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியா போனதால சிவப்பதிகாரத்துக்கு கொஞ்சம் பின்னடைவாவே அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் சிவப்பதிகாரம் விஷாலுக்கு முதல் ஆவரேஜ் மூவினே சொல்லலாம். இப்படி ஆரம்பத்திலேயே ஹிட் பிளாக் பஸ்டர்னு விஷாலோட மூவி கிராஃப் வேற லெவல்ல போக டைரக்டா தளபதி கூட மோதினாருங்க. ஆமாங்க, அந்த படம் தான் தாமிரபரணி. 14 ஜனவரி 2007 ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு போட்டியா ஆழ்வார் மற்றும் போக்கிரி ரிலீஸ் ஆனிச்சு. இந்த போட்டியில ஆழ்வார்க்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஆனா போக்கிரி மற்றும் தாமிரபரணி 2 படமுமே 200 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட், 30 செப்டம்பர் 2011 ரிலீஸ் ஆன வெடி. இந்த படம் ரிலீஸ் ஆன அதே சமயத்துல சேரன் நடிப்புல முரணும் விமல் நடிப்புல வாகை சுடாவும் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த 3 படத்துல எந்த படம் நல்ல படம்னு கேட்டா நீங்க எந்த படத்தை சொல்லுவீங்க? என்னோட சாய்ஸ் வாகை சுடவா. பொதுவா நிறைய படம் ரிலீஸ் ஆனா ஏதாவது ஒரு படம் வந்த இடம் தெரியாம காணாம போயிடும். ஆனா இந்த போட்டியில 3 படமே ஆவரேஜ் ஹிட் ஆனது ஒரு அதிசயம்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா விஷாலுக்கு இருந்த மார்க்கெட் அன்னைக்கு சேரனுக்கோ விமலுக்கோ இல்ல. இருந்தாலும் இந்த போட்டியில சேரனும் விமலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தாங்க. அடுத்த படம் சமர். விஷால் நடிப்புல திரு இயக்கத்துல உருவான இந்த படம் பல தடைகளுக்கு பிறகு 13 ஜனவரி 2013 ரிலீஸ் ஆனது. இந்த படத்துக்கு போட்டியா கார்த்தியோட அலெக்ஸ் பாண்டியன் ரிலீஸ் ஆக இந்த 2 படங்களுக்கு நடுவுல மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துச்சுன்னு போய் சொல்ல விரும்பல. ஏன்னா சமர் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி அலெக்ஸ் பாண்டி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வாங்கினுச்சு. அதனால சமர் சிம்பிளா வெற்றி அடைஞ்சிருச்சு. இருந்தாலும் சமர் விஷாலுக்கு எழுதப்பட்ட கதை இல்ல. இயக்குனர் திரு முதல்ல இந்த கதையை ஆர்யாவுக்கு தான் சொல்லியிருக்காரு. ஆனா கதையை கேட்ட ஆர்யா இது விஷாலுக்கு சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்ல விஷால் இந்த கதைக்குள்ள வந்தாரு. விஷால் நடிப்புல இந்த கதை வெளியாக ஆவரேஜ் ஹிட்டாவே அவருக்கு இந்த படம் அமைஞ்சிருச்சு. அடுத்து அதே வருஷத்துல 26 ஜூலைல ரிலீஸ் ஆன பட்டத்து யானை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு போட்டியா ஒரு பெரிய படமும் ரிலீஸ் ஆகல. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தனுஷோட மரியான் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த 2 படமுமே பெருசா மக்களோட கவனத்தை ஈர்க்கலங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இந்த 2 படத்துல எனக்கு தனுஷோட மரியான் லைட்டா பிடிக்கும். விஷால் ரசிகர்கள் கோச்சி கமெண்ட் செக்ஷன்ல திட்ட வேணா. உங்களுக்கு எந்த படம் பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அதே வருஷத்துல விஷாலுக்கு 3வது படமா பாண்டி நாடு ரிலீஸ் ஆனிச்சு. நவம்பர் 2 ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு போட்டியா 31 அக்டோபரே தலையோட 6 ரிலீஸ் ஆனிச்சு. இருந்தாலும் பாண்டி நாடு ரிலீஸ் ஆன அதே டேட்ல கார்த்தியோட ஆளி நல அழகுராஜா ரிலீஸ் ஆனது குறிப்பிடத்தக்கது. இப்படி மிகப்பெரிய ஒரு போட்டி கிடையாது. பட்டத்து யானை ஃபெயிலியருக்கு பிறகு வந்த விஷால் பாண்டிநாடுல மிகப்பெரிய ஒரு சிக்ஸர் அடிச்சாருன்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த போட்டியில ஆரம்பம் மற்றும் பாண்டிநாடு பட்டை கிளப்ப ஆளி நலகராஜா வாங்க தியேட்டர்லாம் காத்து வாங்கினுச்சுனே சொல்லலாம். என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த 3 படத்தையுமே நான் தியேட்டர்ல பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு தோன்றது உண்மையிலே ஆளி நலகராஜா காத்து வாங்கினுச்சு தாங்க. இந்த 3 படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு கேட்டீங்கன்னா ஆரம்பம் மற்றும் பாண்டிநாடு. இருந்தாலும் ரொம்ப பிடிச்ச படம் பாண்டிநாடு. உங்களுக்கு எந்த படம் பிடிக்குமோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வரிசையில நாம பார்க்க போற படம் பூஜை. 22 அக்டோபர் 2014 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு போட்டியா தளபதியோட கத்தி ரிலீஸ் ஆனிச்சு. கத்தி பிளாக் பஸ்டர்னா பூஜை ஹிட்னே சொல்லலாம். இப்படி 2014 தீபாவளி வேற லெவல் மாசா இருக்க தளபதி மற்றும் புரட்சி தளபதியோட ரசிகர்கள் ஹாப்பினே சொல்லலாம். இப்படி 2014 ஒரே ஒரு ஹிட் கொடுத்த விஷால் மறுபடியும் 2015 பொங்கலுக்கே திரும்பி வந்தாரு. அந்த படம் தாங்க அம்பலை. இதை பத்தி நான் பெருசா பேச விரும்பல. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன இந்த படத்தோட விக்ரமோட ஐ ஜி வி பிரகாஷோட டார்லிங் 2 படங்கள் ரிலீஸ் ஆனிச்சு. ஆம்பளையை இந்த 2 படங்களும் பொங்க வச்சிருச்சுன்னு சொல்லணும். சோ தீபாவளிக்கு மாஸ் பண்ண புரட்சி தளபதி பொங்கலுக்கு சைலண்ட்
ரிலண்ட் ஆகிட்டாரு. சரி, ரொம்ப பேச வேணாம், ஏன்னா மறுபடியும் சுந்தர்சி மற்றும் விஷாலோட கூட்டணியில இன்னொரு படம் நம்ம லிஸ்ட்ல இருக்கு, அதுக்கு கொஞ்சம் பேசணுமா இல்லையா? சோ இப்ப ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து அதே வருஷத்துல செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆன பாயும்புலி என்னாச்சுன்னு பாக்கலாம். பாயும்புலி பதுங்கி தனியா தான் பாஞ்சிச்சு, ஆனா அங்க தனி ஒருவன் தன்னோட பாக்கெட்ல பாயும்புலியை போட்டு வெளியே தெரியாமே பண்ணிருச்சு. எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே தனி ஒருவன் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த படம் நல்ல ஒரு போலீஸ் ஸ்டோரி, நல்ல ஒரு கதைக்களம், நல்ல ஒரு படம்னு தோணுதோ அந்த படத்தை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ந்து ரெண்டு படங்கள் நெகட்டிவா பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சோ நம்ம அடுத்த படத்துக்கு போயிடலாம். இப்படி 2015 கர்ண கொடூரமா விஷாலுக்கு போனாலும் மறுபடியும் 2016 பொங்கலுக்கு வேகமா வந்தாரு. ஐயோ, அப்படிலாம் பயப்படாதீங்க, அந்த படம் தான் பாண்டியராஜனோட இயக்கத்துல உருவான கதகளி. சிவகார்த்திகனோட ரஜினி முருகன், உதயநிதி ஸ்டாலினோட கீத்து, சசிகுமாரோட தாரத்தப்பட்டேன்னு ஒரு கும்பலே அந்த இடத்துல நின்று இருந்துச்சு. இருந்தாலும் கதகளி கதகளி ஆடிருச்சு. இப்படி மிகப்பெரிய ஒரு போட்டி இருந்தாலும் சிவகார்த்திகன் மற்றும் விஷால் தான் அந்த போட்டியில வெற்றி அடைஞ்சாங்க. இப்படி பொங்கலுக்கு கதகளி ஆடியே சசிகுமார் தோக்கடிச்ச விஷால் மறுபடியும் டிசம்பர் மாசம் கத்தி சண்டை போட்டாரு. ஆமாங்க, கத்தி சண்டையும் சசிகுமாரோட பலே வெள்ளைய தேவாவும் ஒன்னா ரிலீஸ் ஆனிச்சு. இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகி ஒன்னோட ஒண்ணு மண்ணில் பிறந்து எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் ரெஃபரியான ரசிகர்கள் இந்த படங்களுக்கு தோல்விங்கிற கொடி தான் கட்டினாங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம பார்க்க போற படம் சண்டை கொலி 2. 18 அக்டோபர் 2018 ரிலீஸ் ஆன இந்த படம் விஷாலுக்கு 25வது படம்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழ் நடிகர்களோட 25வது படம் என்ன, 50வது படம் என்ன, 100வது படம் என்னன்னு தனித்தனியா நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் எண்டு கார்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. சரி, சண்டை கொலிக்கு வரலாம். இந்த படத்துக்கு போட்டியா தனுஷோட வடச்சென்னை ரிலீஸ் ஆனிச்சு. ஆனா வடச்சென்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் போக தயங்கினதால சண்டை கொலிக்கு அது பாசிட்டிவ் அமைஞ்சிச்சு. இருந்தாலும் எனக்கு ரெண்டு படமே பிடிச்சிருந்துச்சு. இந்த ரெண்டு படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் விஷால் ரசிகராக இருந்தாலும் உங்களுக்கும் வடச்சென்னை பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னோட நம்பிக்கை சரியாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நாம பார்க்க போற படம் 11 மே 2019 ரிலீஸ் ஆன அயோக்கியா. இந்த படம் ரிலீஸ் ஆன அதே சமயத்துல அதர்வாவோட 100, ஜீவாவோட கீனு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆனிச்சு. இருந்தாலும் இந்த படங்களோட போட்டியில 100 ஆவரேஜ் கிட்டனே சொல்லலாம். இந்த மூணு படங்களுமே எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல நாம பார்க்க போற கடைசி படம் ஆக்ஷன். நான் இடையில சொன்ன மாதிரியே விஷால் மற்றும் சுந்தர்சியோட கூட்டணியில உருவான 3வது படம் இது. இந்த படத்துக்கு போட்டியா சங்கத்தமிழ் விளையானது, ஆனா ரெண்டு படமுமே ஃபிளாப் தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம விஷால் மற்றும் சுந்தர்சியோட கூட்டணியில மதகத ராஜா இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு, ஆனா ரிலீஸ் ஆகுமானே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க, எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோ. இருந்தாலும் நீங்க இந்த படத்துக்கு வெயிட்டிங்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஃபேஸ்புக் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணாதீங்க, இங்க கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.